ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீ எனக்கு ஓட்டு போட்டியா? கணவரை கூட்டி வந்த கவுன்சிலர் கேள்வி கேட்டால் கழுத்தை உடைப்போ. கோவை இளைஞருக்கு நடந்த சம்பவம் சர்ச்சையில். காங்கிரஸ் கவுன்சிலர் குடும்பம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்டது 23rd வார்டு ரயில்வே காலனி. இந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாக தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என சொல்லப்படுகிறது. வார்டு பகுதியில் தூய்மை பணி மேற்கொள்ளாததை கவனித்த பலரும் கண்டும் காணாமலும் இருந்துள்ளனர். இதனால் இந்த பகுதியில் குப்பைகள் தேங்கியும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசியும் வந்துள்ளது. இந்த நிலையில் பட்டதாரியான கௌதம் என்ற இளைஞர் குடும்பத்துடன் இதே பகுதியில் வசித்து வருகிறார். தனது பகுதியில் சரிவர தூய்மை பணி மேற்கொள்ளாமலும் சாக்கடைகள் தூர்வாராமலும் இருந்ததை கண்ட கௌதம் காங்கிரஸ் கவுன்சிலர் கவிதா புருஷோத்தமனிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் அதன் பிறகும் நடவடிக்கை எடுக்காமலேயே இருந்துள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த இளைஞர் கௌதம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் அந்த பகுதியில் தூய்மை பணிகளுக்காக துப்புரவு தொழிலாளிகள் வந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த 23rd வார்டு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் கவிதா மற்றும் அவரது கணவர் புருஷோத்தமன் ஆகிய இருவரும் ரயில்வே காலனியில் வசிக்கக்கூடிய கௌதம் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு துப்புரவு பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை வேலை செய்யக்கூடாது என கூறியுள்ளனர். அப்போது குப்பைகளை சரிவர அகற்றுங்கள், முடியாவிட்டால் ராஜினாமா பண்ணிவிடுங்கள் என இளைஞர் கௌதம் அப்போது கவுன்சிலரை நோக்கி கூறியுள்ளார். அதற்கு கவுன்சிலர் கவிதா, முடியாதுடா, உன்னால முடிஞ்சதை பாரு என கூறியிருக்கிறார். அவரது கணவர் புருஷோத்தமன், நீ யாருடா எங்களுக்கு புத்தி சொல்ல என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கௌதமனின் அம்மா ஓடி வந்து அவனிடம், ஏன் கேட்குறீங்க, நான் தான் சொன்னேன் என சொன்னார். அப்போது நீ யாரு, எனக்கு ஓட்டு போட்டியா என கேட்டுக்கொண்டே இளைஞர் கௌதமை தாக்கினார் கவுன்சிலர் கணவர் புருஷோத்தமன். இதில் கௌதமுக்கு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து கௌதம் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சம்பவம் நடைபெற்ற போது கவுன்சிலரின் கணவர் புருஷோத்தமன் கௌதமை தாக்கும் வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.